இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். இந்தியர்கள் சிலர் ரஷ்ய ராணுவத்தில் துணை பணியாளர்களாக சேர்க்கப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிகாரிகளிடம் இந்திய தூதரகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் சுமார் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதனிடையே இந்த போரில் உக்ரைன் எல்லைகளில் போரிடுவதற்கு இந்தியர்கள் சிலர் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியர்கள் சிலர் ரஷ்ய ராணுவத்தில் துணை பணியாளர்களாக சேர்க்கப்பட்டுள்ள விவகாரம் தங்கள் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும், அவர்களை விரைவில் அங்கிருந்து வெளியேற்ற ரஷ்ய அதிகாரிகளிடம் இந்திய தூதரகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் உக்ரைன் போரிலிருந்து விலகியிருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.